அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் கேளுங்க, அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பான். சுப்ஹானல்லாஹ், பாவிகளுக்கு மட்டும்தானே அல்லாஹ் சோதனையை கொடுக்க வேண்டும், ஏன் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான் என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸஃபாவுடைய மலையின் மேல் ஏறி அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்துவத்தை தொடங்கும் போதே எதிரிகள் சொன்னார்கள், தப்பன் லக்கையா முஹம்மத், முஹம்மதே உன்னுடைய கரம் அழியட்டும் என்று சோதனை ஆரம்பித்தது. தூதர் மரணிக்கக்கூடிய கடைசி தருவாய் சொன்னார்கள், உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்ட நோயின் வேதனையை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த நபியை ஏன் அல்லாஹ் நபித்துவத்துடைய எல்லா ஆண்டுகளையும் சோதித்தார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஹதீஸில் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என்று சொல்லவில்லை, நபிமார்கள் தான். அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள், அவர்களுக்கு பிறகு அவர்களை பின்தொடர்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறார்? ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் தீன் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு அல்லாஹ் சோதனைகளை உறுதியாக்குவான். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மார்க்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறதோ அவ்வளவு எளிதாக சோதனை வரும். என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுக்கு சோதனையின் பலம் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறதோ அந்த அளவு அவனுக்கு